மேக்கப் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபீமேல் ஓரியன்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் ஃபீமேல் டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருப்பாங்க, பியூட்டிஷியன்னாலுமே வந்துட்டு ஃபீமேல்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்போது வரக்கூடிய ட்ரெண்டில் வந்துட்டு மேலுமே வந்து ஈக்குவலாக அந்த ஃபீல்டில் வந்துட்டு எங்கனாலையும் சர்வைவ் ஆகி எங்கனாலையும் நிறையா வந்து இதில் புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறைய பேர் சூப்பராகவே மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த சாரி ட்ரைப்பிங்கில் ஆரம்பித்து மேக்கப்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க. இப்போத்த ட்ரெண்டில் இப்போத்த சொசைட்டிக்கு ஈவன் இன் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே இடையில வந்துட்டு ஃபேஷியல்ஸ் அண்டு அட்வான்ஸ்டாக வரக்கூடிய அந்த பெர்மனெண்ட் மேக்கப் ஆகட்டும் மைக்ரோப்ளேடிங் ஆகட்டும் அந்த மாதிரி நிறையா இதை நோக்கி வந்துட்டு நிறையா டெக்னிக்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் என்ன ஒரு பக்க விளைவுகள் வருது, அதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு வருது, அதை அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக எங்களுக்கு என்ன பாதிப்பு வருது, அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். இப்போ பெர்மனெண்ட் மேக்கப் அப்படிங்கிறது முதல்ல வந்துட்டு மைக்ரோப்ளேடிங் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தது. நாளடைவில் இப்போ அட்வான்ஸ்டாக போய் பெர்மனெண்ட் மேக்கப் வரைக்கும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா பெர்மனெண்ட்டாக நம்மளோட லிப் கலர் ஆர் ஐலாஷோட டெக்ஸ்சர் ஆகட்டும் லென்த் ஆகட்டும் அதெல்லாமே வந்துட்டு எப்படி அனான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பெர்மனெண்ட் மேக்கப்பும் வந்திருக்கு. பெர்மனெண்ட் மேக்கப் ஆகட்டும் மைக்ரோப்ளேடிங் ஆகட்டும் ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும் அதாவது பெர்மனெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இப்போ காசு செலவு பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து இப்போ கெமிக்கல்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி மிஷினரிஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுல வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஷியல்ஸ் அதுலேயே வந்து இப்போ நிறைய அட்வான்ஸ்டு ஃபேஷியல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து கொண்டு வந்ததா வெஸ்டர்ன் கல்ச்சர். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது ஃபாரின்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக அவங்க ஸ்கின் கேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரைடல் அகேஷன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போது அந்த கல்ச்சர் நம்மளுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ரெகுலராக என்னால் வந்து ஃபேஷியல்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, என்னால் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இப்போ வரக்கூடிய பிரைட்ஸ் அண்ட் க்ரூம் வந்துட்டு அட்வான்ஸ்டு ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஓவர் நைட் ஆர் ஒரு டேயில் வந்துட்டு அவங்க நல்லா க்ளோவாகவும் நல்லா ஒயிட்டாகவும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ஹைட்ரா ஃபேஷியல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு டீப் கிளென்சிங் ப்ளஸ் ஆன்டி ஏஜினிங் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி வச்சு வந்து ட்ரீட் பண்ணுறோம். அதுவும் வந்து நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃபில் வந்து இதில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு கரெக்டான சீரம்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா கரெக்டான மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹைட்ரா ஃபேஷியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மெஷினரிஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். என்ன அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரம்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸ்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு இதில் நிறையா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் டைட்னிங்க்கு இதுக்கு எல்லாமே வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்கு ஹைட்ரா ஃபேஷியலில். அதனால தான் எல்லாருமே வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னா அதுக்கு தனியாக ஃபேஷியல்ஸ் அண்ட் ஓப்பன் போர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஆல் இன் ஒன்னாக கொண்டு வந்ததுங்காட்டி தான் வந்து இதுக்கு நாங்கள் இவ்வளோ சார்ஜும் பண்ணுறோம். ஸோ இப்போ சென்னையிலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 7-10 இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வந்து 5-7 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணி இந்த ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கணும், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து டேன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதேமாரி இதில் இமீடியட்டாக ரிசல்ட் ஒன் சிட்டிங்கில் ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜரில் வந்து பார்க்கும்போது இதில் ஒரு 3-4 வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அது இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ஒரு சிட்டிங் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு கரெக்டான ஸ்கின் கேர் ரொட்டீன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நம்ம ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போதுட்டு இந்த ரேஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகும்போது ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து இது கொடுக்கும். ரைட், லைக் ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இதில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதுக்கப்புறம் அன்இவன் ஸ்கின் டோன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஃபேஷியல்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஹைட்ரா ஃபேஷியல் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவுமே ஹைப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது.